சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்திஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும், விளவேந்திரன் குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும், ஜெரோம் நிர்மல்ராஜ் குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும், அந்துவான் ராகுல் குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும், அமிர்தராஜ் குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும், செல்வராயன் 30ஆம் நாள் நினைவு அவருடைய ஆன்மலைப்பாற்றிற்காகவும், அந்தோனிராஜ் பாஸ்கர் ஆண்மலை பாற்றிக்காகவும், இருதயநாதன் எமிலி லூர்துமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், யோனாஸ் மங்களமேரி உடல்நலத்திற்காகவும், நோய் குணமடையவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஆரோக்கியசாமி ஆரோக்கியமேரி மெட்டில்டா ஜாய் பிரிட்டோ கிறிஸ்டினா மேரி வெளிநாட்டில் நல்ல முறையில் இருக்கவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், சிவராஜன் ஜான்சி குடும்பத்தினர் நன்றியாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் இன்றைய நாளிலே இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைத்து அன்னையினுடைய பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் இறைவனிடம் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரின் மனவருந்தி மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, வானதூதர் அறிவித்ததால் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் உம்முடைய வார்த்தை மனிதராக திருவுளமானீரே. உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டும் திருமகனின் பிறப்புக்காக ஆவலோடு காத்திருந்த அன்னைமரியாவை போன்று நாங்களும் இறைமகன் கிறிஸ்துவின் வருகைக்காக விழிப்புடன் காத்திருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கியினுள்ளிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-4 வரை, அதிகாரம் 4 இறைவசனங்கள் 5-6 வரை. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் குடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் குடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உன் பாதைகளை நான் அறிய செய்தரலும், உன் வழிகளை எனக்கு கற்பித்தரலும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி, ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி, ஆண்டவரது உடன்படிக்கைகளையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி, இருப்பாராக
செய்தியிலிருந்து வாசகம். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். ஜெக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர், எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாட காத்து கொண்டிருக்கின்றோம். இத்தருணத்திலே இயேசு ஆண்டவருக்கு முன்னோடியாக வருகின்ற திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி இன்றைக்கு இந்த நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்கு, மெசியாவின் வருகைக்கு முன் தயாரிப்பு செய்வதற்காக வருகின்ற இறைவாக்கினர் என்ற வரிசையில் இறுதியாக இருக்கக்கூடியவர். ஆக எலிசபெத் அம்மாள் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டார். தூய ஆவியால் நிரப்ப பெற்றார். இந்த தூய ஆவியினுடைய வல்லமையினாலே இதோ திருமுழுக்கு யோவான் இப்பொழுது குழந்தையாக பிறந்திருக்கின்றார். இந்த குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும்? இந்த பெயர் இடுகின்ற இந்த நிகழ்ச்சியைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். என்ன பெயர் என்ற அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக முதலிலே அதன் தாய் அவரிடம் கேட்கின்றார்கள். அப்பொழுது இந்த குழந்தைக்கு ஜக்கரியா என்ற அந்த பெயரையே இடலாமா என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பெயர் என்று சொன்னால் பெயர் அவர் என்று பொருளாகும். அந்த பெயரே அவரை சுட்டி காட்டுவதாகும். அந்த பெயரே அவரை அடையாளப்படுத்தி காட்டுவதாகும். அந்த பெயரே அவர் யார் என்பதை எடுத்து சொல்வதாக இருக்க வேண்டும். எனவே தான் இந்த பெயர் இடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு சடங்காக இருந்தது இஸ்ரவேல் மக்களிடம். அதுவும் குறிப்பாக இந்த பெயர் என்பது அந்த குழந்தையோடு, நபரோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். எனவே தான் அந்த குழந்தைக்கு பெரும்பாலும் என்ன செய்வார்கள், தங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களையே இடுவார்கள். காரணம், அதற்கு குடும்பத்தினுடைய சூழலோ அல்லது இறைவனிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அருளினாலோ அந்த பெயரை இடுவார்கள். ஆக அந்த பெயரே அவர் யார் என்பதை எடுத்து சொல்வதாக இருக்கின்றது. எதற்கு இந்த பெயர் என்று ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், இதனால்தான் இவர் இந்த பெயரை பெற்றிருக்கிறார், இப்படித்தான் அவர் இந்த பெயரை அவர் அடைந்திருக்கிறார் என்று பெயரே ஒரு ஆளினுடைய அடையாளமாக அமைகிறது.
அந்த வகையிலே இவருக்கு ஜெக்கரியா என்ற ஒரு தலைமுறையை சார்ந்த பெயரை இடலாமா என்று உறவினர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அப்பொழுது இந்த குழந்தையின் தாயாகிய எலிசபெத் அம்மாள் சொல்கின்றார், இல்லை வேண்டாம், யோவான் என பெயரிட வேண்டும் என்று சொல்கின்றார். யோவான் என்றால் இதுவரையிலும் யோவான் என்ற பெயரை யாருமே பெற்றிருக்கவில்லையே என்று சொல்லப்படுகிறது. உண்மை அன்புக்குரியவர்களே, இதுவரையும் யோவான் என்ற பெயரை பெற்றிராதவர்கள் என்ற நிலையில்தான் ஆண்டவர் இயேசுவும் சொல்கின்றார், பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை என்று சொல்கின்றார். எனவே யோவானுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை ஆண்டவர் இயேசுவுமே உறுதிப்படுத்துகின்றார். எனவே யோவான் என்ற பெயரை எப்படி இட முடியும்? அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் என்று சொல்லக்கூடியவர் ஏதோ ஒரு நீண்ட வரிசையிலே பாரம்பரியத்திலே வரக்கூடிய ஒரு நபர் என்று நாம் நினைக்க கூடாது. திருமுழுக்கு யோவான் ஒரு தனிப்பட்ட சிறப்புமிக்க நபர். அவர் மெசியாவினுடைய வருகையை நமக்கு அறிவிக்கின்றவர். அவர்தான் இறைவாக்கினர் என்ற நீண்ட வரிசையினுடைய இறுதி இறைவாக்கினர். மேலுமாக புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கமாக வரக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய மனிதராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். எனவே யோவான் என்ற பெயர் இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பெயராக இருக்கின்றது. அவ்வாறே எலிசபெத் அம்மாள் வயது முதிர்ந்த வகையிலே இந்த திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்கின்றார். அன்னை மரியா இளமை பருவத்திலேயே சிறிய வயதிலேயே இயேசு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். இந்த திருமுழுக்கு யோவானுடைய தாய் மலடி என்று சொல்லப்பட்ட அவருக்கு குழந்தையாக இவர் கிடைக்கின்றார். அவர் திருமணமே ஆகாத நிலையில் இருக்கின்ற ஒரு கன்னி பெண்ணுக்கு மகனாக குழந்தை இயேசு பிறக்கின்றார். ஆக இயேசுவினுடைய முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் வருகிறார் என்பதை மிக தெளிவாக இங்கே குறிப்பிடப்படுவதனால் யோவான் என்ற பெயரை இட வேண்டும் என்று தாய் எலிசபெத் கேட்டுக்கொள்கின்றார். பிறகு தந்தையிடம் கேட்கின்றார்கள். தந்தையும் அதையே சொல்கின்றார், யோவான் என்ற பெயரைத்தான் இட வேண்டும் என்று சொல்கின்றார். யோவான் என்று சொன்னால் என்ன? அதைத்தான் தமிழ்படுத்தி நாம் சொன்னோம், அருளப்பர் என்று சொல்கின்றோம். அருளை உடையவர் யார்? அவர்தான் கடவுள். அருளே நிறைந்தவர் இறைவன். அருளின் ஊற்று, அருளின் நிறைவு இறைவன் தான். எனவே தான் ஆண்டவர் உம்முடனே அருள் நிறைந்தவளே என்று அன்னை மரியாவை வானதூதர் வாழ்த்தினார். எனவே இந்த ஒரு அருளுடைய அடையாளமாக, இந்த இறைவனுடைய இரக்கத்தினுடைய ஒரு வெளி அடையாளமாக, இறைவனுடைய கருணையினுடைய மெசியாவின் வருகையை அறிவிக்கின்ற அருளின் ஆளாக இந்த திருமுழுக்கு யோவான் இருப்பார் என்ற வகையிலே அவருக்கு யோவான் என்ற பெயரை கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, யோவான் என்ற பெயரே அவருக்கு நிலைத்து நின்றது. அவருடைய வருகை, இந்த யோவானுடைய வருகை என்பது நிறைவை குறிக்கிறது, காலத்தின் முழுமையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுடைய எதிர்பார்ப்பின்படி மெசியாவினுடைய வருகைக்கு முன்னோடியாக எலியா இறைவாக்கினர் வர வேண்டும். அந்த எலியா இறைவாக்கினர் இந்த திருமுழுக்கு யோவானுடைய வருகையிலே வருகின்றார் என்பதை இங்கே நிறைவாக முழுமையாக நற்செய்தியாளர் நமக்கு காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, யோவான் அருளப்பர் என்று சொன்னால் இறைவனுடைய அருளை அடைந்தவர், இறைவனுடைய கருணையை காட்டுகின்றவர் என்று பொருள்படுகின்ற அந்த பெயருக்கு ஏற்ற வகையிலே திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்திலே பிறக்கின்றார். மெசியாவினுடைய வருகைக்காக முன்னோடியாக வருகின்றார். மெசியா பிறக்க இருக்கின்றார் என்ற நற்செய்தியை அறிவித்து மன மாற்றத்தை கொடுத்து எல்லோருக்கும் திருமுழுக்கு அளித்து இறைவனுடைய வருகைக்கு மக்களை தயார் நிலைப்படுத்துகின்ற பெயருக்கு ஏற்ற வகையிலே திருமுழுக்கு யோவான் பிறந்தார் என்ற செய்தியை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் நாம் ஆண்டவருடைய மெசியாவினுடைய வரலாற்று வருகையை கொண்டாட இருக்கின்றோம். நாளை மறுநாள்
இந்த இரண்டு நாட்களும் நமக்கு முக்கியமான நாட்கள். எனவே ஒரு முன் தயாரிப்பாக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு வருகிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை தயாரிப்போம், மனம் திரும்புவோம், பாவத்தை விலக்கி இறைவன் அருளே உடையவராக நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று வேண்டுவோம். இதய குடிலை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். ஆமென். சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அன்புமிக்க இறைவா, புனித கன்னி மரியாவின் நினைவாக உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். தாய்மை பேற்றினால் அவரை அர்ச்சித்த தூயாவின் எங்கள் காணிக்கைகளையும் புனிதப்படுத்தி அவற்றை அருள் வழங்கும் ஆற்றல் பெற செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னி மரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இறக்கை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணரா உம் திருமகன் எங்கள் ஆண்டவரே சுக்கிரிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்று மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்கணித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணி என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகி பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புதிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயரான ஏனையாயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொது நிலையினர் இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை உமக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து விசுவாசிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உமது அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாற்றிமிக்க மரியா, அவருடைய கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத் தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோ. சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் சமாதானத்தின். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியினுடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்தி வழங்குவீராக. ஆமென்.
வீடு மரங்களை பெற்றுத் தருகின்ற வில்லியனூர் லூர்து அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபத்தின் வழியாக மன்றாடுவோம். மசபையில் குகையில் மகிழ்வுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலருப்பவ கண்ணிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பஸ்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, உனது எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்திருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்திருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டிருளும். மாசற்று குழந்தைகளை பாதுகாத்திருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ செய்திருளும். தாய் தந்தைகளுக்கு தக்க ஞான தந்து தற்காத்திரளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவைகளையும் உன் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்திரளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்திரளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரிடம் எங்களுக்காக பிறந்து பேசிரளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவைகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வெட்டை அடையவும் கிருபை செய்திருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீரோடு ராக்கினியான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருபாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு செறிந்து அழுது பாவிகளாகி நாங்கள் உமதயாலத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திரளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் இருப்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் விரல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமரண வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. மூவுலகின் இறைவனாகிய ஆண்டவரே, இது உமது அடிமை என்று உமது திருவுளத்திற்கு தம்மை முற்றம் அர்ப்பணித்த அன்னை மரியாவின் நினைவு கூறும் நாளில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உமது அருளால் நிரப்புவதாக. உமது அருள் வாக்கை ஏற்று பணி செய்ய புறப்பட்டு சென்ற அந்த அன்னையை போன்று நாங்களும் பிறர் பணியில் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் காலை திருப்பலி கடன் திருநாள் என்பதனால் உண்டு. எனவே 6 மணி திருப்பலியும் அதைத் தொடர்ந்து 7:30 மணி திருப்பலியும் வழக்கம் போல் இங்கே நடைபெறும். நள்ளிரவு திருப்பலி என்பது அடுத்த நாள் விடியற்காலை திருப்பலியினுடைய கணக்காகும். எனவே நாளை தினம் காலை திருப்பலிகள் வழக்கம் போல நடைபெறும். மற்றும் அடுத்த நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலி வழக்கமாக 5 மணிக்கு நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு 5:30 மணிக்கு
திருப்பலி நடைபெறும். அந்த 5:30 மணி திருப்பலி நடைபெறாது. நற்கருணை ஸ்தாபகமும் இடம்பெறாது. காரணம், நள்ளிரவு திருப்பலிக்கு நாம் தயாராக வேண்டும். கிளை பங்குகளின் ஊதியம்பட்டு துத்திப்பட்டு இந்த 2 இடங்களிலேயும் இரவு 10:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். நாளை தினம் இரவு 10:30 மணிக்கு நடைபெறும். 11:30 மணிக்கு நம்முடைய பங்கு இந்த புதிய ஆலயத்திலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். எனவே தயவுசெய்து நாளைக்கு காலையில், கடன் திருநாள் என்பதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலை திருப்பலிக்கு எல்லோரும் வர வேண்டும். மாலை திருப்பலி இல்லை. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மாற்றம் அதுவுடன் ஏற்று குழந்தையாக மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து இன்னும் தொடர்ந்து நமக்காக மறித்து உயிர்த்த இயேசு இதோ இந்த நற்கருணையிலே உயிருள்ள கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று வியந்து போற்றி மகிழ்ந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மையே வெறுமையாகி நமக்காக அடிமையின் தன்மை மூன்று இந்த நற்கருணையில் இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆண்டவரை வாழ்த்துவோம். அவருக்கு அதிமிக ஆராதனைய மகிமையை செலுத்துவோம். எங்கள் அன்பான இயேசுவே, நற்கருணை மாட்டுகிற ஆண்டவரே, உலகம் முடிவதையில் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்னவரே, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவரே, இதோ நீர் மனு உடல் ஏற்று இவ்வுலகத்திலே பிறந்த இந்த வரலாற்று நிகழ்வை நாங்கள் முதல் பிறந்த தினத்தை கொண்டாட எங்களையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். நற்கருணையில் பார்க்கின்ற உயிர்த்த உயிருள்ள கடவுளாகிய நீர் இந்த உலகத்திலே உதித்த நாளை நாங்கள் நினைந்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாட்டத்திலே உமது பிறப்பு பெருவிழாவிலே நாங்கள் அருளையும் ஆசிரியையும் பெற்றுக் கொள்ள செய்தும் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய சுவாச வாழ்வும் மேம்பட செய்தும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளின் பிள்ளைகளாக உம்முடைய அருளுக்கு நாங்கள் சாட்சிகளாக எவ்வாறு திருமணத்து யோவான் வாழ்ந்து அறிவித்து மகிழ்ந்து அனுபவித்து அதையே பிறருக்கு அறிவித்தாரோ அவ்வாறே நாங்களும் அதை அனுபவித்து உணர்ந்து பிறருக்கு அறிவிக்க உம்முடைய பிறப்பு செய்தியை பிறரோடு பகிர்ந்து மகிழ்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாக. எங்கள் ஆண்டவரும் உயிருள்ள கடவுளுமாகிய நக்கருணை ஆண்டவர் குழந்தை இயேசு வழியாக உண்மை வந்தாடுகின்றோம். மறைபொருளை பண்ணுங்கள் உம் மீட்டு
கருணையிடமிடாமல் அதனை நின்று அருமுறியமாக